ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அனலைஸ் தி காசஸ் டு தி அன்வான்டட் சிச்சுவேஷன்ல நான் முதல்ல சொல்லிட்டேன், தட் இஸ் ஆக்டிவ் லிசனிங் அண்ட் டேட்டா கேதரிங் அண்ட் அனலைசிங் தி டேட்டா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா ஃபேக்ட் ஃபைண்டிங் அண்ட் ஆல்சோ தி நீட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன். வந்து நீட்ஸ் ஆர் நீட் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது சொல்லி. And the second step in the problem solving and then na generate a set of alternative interventions to achieve your end goal. Okay, yeah. So alternate kandupidikano and or problem varudhu appadina kattayam adukulla alternate interventions kandupidikano appo nadha unga problem ta solve panni ungaloda goal reach panna mudiyum. Idhukku thevayana skill vandu enna na brainstorming and creative thinking. So idhula vandu enna nu pathina and the individual vandu enna pandranga or bulb eriyra maadhiri irukku, he is thinking. Okay, so enna pannalam appadina brain a use panni different types of ideas vandu neenga eludhanum. So how it is created, where it is created, why it is created, by whom it is created, that problem is created அப்படிங்கறத நாம என்ன பண்ணனும், நிறைய ஐடியாஸ் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு வந்து நிறைய கிரியேட்டிவ் திங்கிங் இஸ் नीडेड. ஓகே, சோ அப்ப செகண்ட் ஸ்டெப்ல ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுது, தட் இஸ் பிரெயின்ஸ்டார்மிங் அண்ட் இன்னொன்னு வந்து என்ன அப்படினா கிரியேட்டிவ் திங்கிங் அப்படினு வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி எவாலுவேட் தி பெஸ்ட் சொல்யூஷன். ஓகே, எவாலுவேட் தி பெஸ்ட் சொல்யூஷன் அப்படிங்கும் போது ஒரு பேப்பர்ல நிறைய ஐடியாஸ் இருக்குற மாதிரி இருக்கு, அதுல ஒரு பென்சில் வந்து ரவுண்ட் பண்ணி இருக்கு. ஓகே, சோ அந்த அமங் தி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஐடியாஸ் ஏதாவது ஒரு ஐடியால தான் இப்ப நீ ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நீங்க வந்து சாய்ஸ் பண்ணனும். ஓகே, சோ இதுக்கு வந்து எதெல்லாம் தேவைப்படுதுனா வாட் ஆர் ஆல் தி ஸ்கில்ஸ் தேவை அப்படி பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல் அனாலிசிஸ் டிஸ்கஷன் அண்ட் டீம் ஒர்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஓகே, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன தேவைன்னா அனாலிசிஸ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், அடுத்தது வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து அதை ஓவர் கம் பண்ண தெரியலனா நீ வேற சில டைம்ஸ் தான் ப்ராப்ளத்தை நம்ம ஷேர் பண்ண முடியும். நீங்க வந்து அதை ஷேர் பண்ணி கேட்கலாம், இல்லனா டீம் ஒர்க்ல நீங்க வந்து அனலைஸ் பண்றீங்க, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் டீம் ஒர்க்ல பண்றீங்க அப்படின்னா கட்டாயம் அங்க வந்து ஒரு டீம் ஒர்க் ஸ்கில் தேவைப்படுது. அதுல டிஸ்கஸ் பண்ணி எந்த ஐடியாவை நம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த டிஸ்கஷன் தேவைப்படுது. நல்ல அனலைசிங் கெப்பாசிட்டி வந்து தேவைப்படுது. ஸோ மூணாவது ஸ்டெப்ல நீ யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் என்னன்னா அனாலிசிஸ் டிஸ்கஷன் அண்ட் டீம் ஒர்க். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்ப்ளிமெண்டிங் அ பிளான். இப்ப வந்து அந்த ஐடியாவை சூஸ் பண்ணிட்டீங்க, என்ன சொல்யூஷன்ங்கறது செலக்ட் பண்ணிட்ட நீ எழுதுனதுல இருந்து, இப்ப வந்து அந்த பிளானை வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு. சோ இதுக்கும் என்ன தேவைப்படுதுன்னா டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கொலாபரேஷன். நல்ல கொலாபரேஷனோட டீம்ல நீங்க வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா இங்க டீம் மேனேஜ்மெண்ட் தேவை. இல்லனா இண்டிவிஜுவலா நீ வந்து பிளான் பண்ண போற அப்படின்னா ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் தேவை. கட்டாயம் நான் எடுத்த சொல்யூஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டிசைட் பண்ணிட்டு அந்த பிளானை வந்து என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இன் ஆர்டர் டு சால்வ் யுவர் ப்ராப்ளம். சோ தட் இஸ் இம்ப்ளிமெண்ட் அ பிளான். அதுல என்னெல்லாம் தேவைன்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், கொலாபரேட்டிவ் ஸ்கில், டீம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வந்து தேவைப்படுது. அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசஸ் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். சோ லாஸ்ட்ல வந்து எவாலுவேட் பண்ணி பாக்குறது அசஸ் நீ கொடுத்துட்ட இப்ப அந்த எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்கு, உன்னோட ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் ஆகி சூப்பரா நீ மேல வந்துட்டியா இல்லனா அது வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கா அப்படிங்கறத எஃபெக்டிவ்னஸ் பார்க்கணும். சோ இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம், அடுத்தது நீ கொடுத்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்க்கணும், அடுத்தது ஃபாலோ த்ரூ ஸ்டெப்ஸ். ஓகேயா, இந்த மூணு ஸ்கில்லும் கட்டாயம் இந்த இடத்துல தேவை. கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபாலோ த்ரூ ஸ்கில். இதுதான் வந்து என்னன்னா தி ஸ்டெப்ஸ் இன் ப்ராப்ளம் சால்விங்ல ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லயும் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ், டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது எல்லாமே ஸ்கில்ஸ் நான் சொன்ன, இப்ப என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் சொன்னேன், நிறைய ஸ்கில்ஸ் சொன்னேன், ஆக்டிவ் லிசனிங், டேட்டா கேதரிங், டேட்டா அனாலிசிஸ், ஃபேக்ட் ஃபைண்டிங், நீட்ஸ் ஐடென்டிபிகேஷன், பிரெயின் ஸ்டார்மிங், கிரியேட்டிவ் திங்கிங், அனாலிசிஸ், டிஸ்கஷன், டீம் ஒர்க், கொலாபரேட்டிவ், டீம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் கம்யூனிகேஷன், தென் ஃபாலோ த்ரூ. இது எல்லாமே ப்ராப்ளம் சால்விங்ல இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பனாதான் வாட் எவர் மேபி த ப்ராப்ளம், வெதர் இட் மேபி அ சிம்பிள் ப்ராப்ளம் ஆர் இட் மேபி அ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம், நம்ம அதை வந்து என்ன பண்ண முடியும், ஓவர் கம் பண்ண முடியும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அதேதான் சிம்பிளா நம்ம பிராக்டிக்கலா எப்படி ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாரிஃபை வாட் த ப்ராப்ளம் இஸ் அப்படின்னு வந்து பாக்கோம். சரியா, கிளாரிஃபை வாட் த ப்ராப்ளம் இஸ் முதல்ல கிளாரிஃபை பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து பிரெயின் ஸ்டார்ம் அவுட் ஐடியாஸ். இப்ப பிரெயின் ஸ்டார்ம் திங்க் பண்ணி நிறைய எழுதுறீங்க, எழுதுனோட சைட்ல வந்து என்ன பிரெயின் ஸ்டார்மிங் மூலமா என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாரிஃபை வாட் த ப்ராப்ளம் இஸ் அபவுட், கிளாரிஃபை பண்ணி நிறைய ஐடியாஸ் எழுதுறேன். இப்ப டைரக்டா என்ன பண்ற, பிளான் அவுட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. நெக்ஸ்ட் திங் பிளான் அவுட் வாட் யூ ஆர் கோயிங், பிளான் பண்ணி உள்ள என்ன பண்ற, பிளான் பண்ணிட்டு அதுல ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டீங்க, ட்ரை அவுட் யோர், இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே சைட்ல ஒரு ஆரோ கொடுத்து எஸ் இருக்கு. சோ எஸ் அப்படின்னா உன் பிளான் வந்து சக்சீட் ஆயிட்டு அப்படின்னா உயர் ப்ராப்ளம் இஸ் சால்வ், அதோட அந்த ஸ்டெப்பை நீ நிப்பாட்டிட வேண்டியதான். ஓகே, சோ முதல்ல வந்து உன் ப்ராப்ளத்தை நல்லா அனலைஸ் பண்றீங்க, பிரெயின் ஸ்டார்ம் மூலமா நிறைய ஐடியாஸ் கிரியேட் பண்றீங்க, கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஐடியாவை சூஸ் பண்ணி இப்போ உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஒர்க் அவுட் பண்ண போற, உள்ள வந்து பிளான ட்ரை அவுட் பண்ற, ஓகே ஆயிட்டு எஸ் ஆயிட்டு ஓகே யுவர் ப்ராப்ளம் இஸ் சால்வ், அந்த மேட்டர் அப்படியே விட்டுற வேண்டியதான். ஆனாலும்
சில டைம்ஸ் வந்து நீ பிளான ஒர்க் அவுட் பண்ணும் போதும் அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா டஸ் இட் சால்வ் த ப்ராப்ளம் அந்த பிளான் நீ கொடுத்த பிளான் கீழே ஆரோ பாருங்க ட்ரை அவுட் யுவர் பிளான் டஸ் இட் சால்வ் த ப்ராப்ளம் நோ அப்படின்னு ஆன்சர் வந்துனா ட்ரை அன் அனதர் பிளான் நீ எழுதின அட ஐடியால இருந்து அனதர் பிளான என்ன பண்ணணும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்பனாதான் உன்னோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் இதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படும் சும்மா எடுத்தோம் கவுத்தோம் எமோஷனல் ஆகி டென்ஷன் ஆகி ஒர்க் அவுட் பண்ணனா இது வந்து முடியாது சோ அந்த ப்ராப்ளம் ஓகே ஆகி எஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா one problem is solved if the answer வந்து நீ வந்து ஒவ்வொரு problem நம்ம அதே சொல்லிட்டேன் depending upon your problem you have to set an time அதுக்காக நீ வந்து plan work out பண்ணிட்டு அது வந்து ஒரு வாரமும் answer வரல ரெண்டு வாரமும் அத evaluate பண்ணாம விட்டற கூடாது last step is a feedback and you have to analyze or assess the thing okay அந்த மாதிரி நீ பண்ணும்போது உன்னோட planக்கு அங்க answerஏ வரல அப்படினா கட்டாயம் அத stop பண்ணிட்டு அடுத்த plan நீ வந்து implement பண்ணணும் இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒன்னு okay so next வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்டெப் அதே தான் செய்த ப்ராப்ளம் திங்க போறது சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோர் கான்சிக்வென்சஸ் பிக் த பெஸ்ட் சொல்யூஷன் சி இஃப் இட் இஸ் ஒர்க்ட் ஆர் நாட் இது வந்து இது ஓகே சோ இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா இப்ப வந்து நிறைய நம்ம பார்த்துட்டோம் முதல்ல இருந்து நான் முதல் வாட் ஆர் த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் யூ நீடட் அப்படிங்கறதையும் நான் சொன்னேன் சோ இப்ப மொத்தமா பாத்தீங்கன்னா அதே தான்
ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லே என்னதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பகுப்பாய்வு முறைதான். இது வந்து பகுப்பாய்ந்துதான் நம்ம இதை வந்து பண்ண முடியும். சோ இது இம்பார்ட்டன்ட் ஸ்கில் நீடட் ஃபார் அ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து என்னன்னா அனாலிசிஸ் தான். சோ இப்ப இதுல இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் லிசனிங், முதல்ல நல்லா லிசன் பண்ணணும், நம்மளே பேசிட்டு இருக்க கூடாது. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அனாலிசிஸ், ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. அண்ட் தேர்ட் ஒன் ரிசர்ச், ஓகேயா, நிறைய ரிசர்ச் பண்ணி தான் நீ அதை சால்வ் பண்ண பார்க்கணும். கிரியேட்டிவ் திங்கிங் ரொம்ப முக்கியம், தட் இஸ் அ கிரியேட்டிவிட்டி. கம்யூனிகேஷன், நீயா மைண்டுக்குள்ள ஒரு டீம் ஒர்க் இருக்கும் போது நீயா மைண்டுக்குள்ள உன திங்க் பண்ணிட்டு அவன் செய்வான் இவன் செய்வான் இருக்கக்கூடாது. வாயை திறந்து கம்யூனிகேட் பண்ணி பார்க்கணும், என்னோட ஐடியா இது, நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாயை மூடிட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா அந்த ப்ராப்ளம் சால்வே ஆகாது. மைண்ட்ல திங்க் பண்ணிக்கிட்டே ஓட விட்டுட்டு இருந்தோம்னா தட் ப்ராப்ளம் வில் நாட் பி சால்வ்டு. ஓகே, சோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ டிசிஷன் மேக்கிங். டிசிஷன் மேக்கிங் நான் முதல்ல சொல்லிட்டேன். The decision making skill and the problem solving skill is having a very close relationship. Okay, appo decide pannada or problem ah nee solve pananonu nee decide panni and the decision ah make pannada unoda skills eh enna agum solve agum. And next one vandu enna na team building. Team building vandu enna na group power adathla vela pakkumbodhu adha overcome pandrathu kattayam deep team building theva. So idu ellame enna da appdi pathina problem solving skills ah, active listening, analysis, research, creativity, communication, decision making and team building. And next வந்து என்னன்னா why problems skills are important for teachers. Okay, teachers க்கு ஏன் problem solving skill வேணுமா வேண்டாமா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கட்டாயம் teachers க்கு problem solving skills வேணும். Because major goal of education is to help students to solve the problem in new situation. Okay, so கல்வியோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படி நீங்க பாத்தீங்க அப்படினா in order to solve problem in a new situation. ஒரு ஸ்டூடண்ட்ஸ் வந்து புதுசா படிக்க வாரான் அப்படினா அவன் வந்து மெச்சூர் ஆயிக்க மாட்டான். அப்ப அவனோட பிராக்டிக்கல் லைஃப்ல அவன் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் அவன் நியூ சிச்சுவேஷன்ல ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்கு அவனுக்கு கைட் பண்றதே யாராதான் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் தான் வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கணும். இதுதான் வந்து யாரு சொல்றாங்கன்னா கல்வியோட முக்கிய நோக்கமே அதுதான். ஆசிரியர் தான் மாணவர்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ வந்து டெவலப் பண்ணக்கூடியது. ஆனா இன்னைக்கு உள்ள டீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் மேக்கிங் த சிம்பிள் ப்ராப்ளம் இன்டு எ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். ஓகேயா, இப்ப டீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளாஸ் ரூம்ல ஒரு சிம்பிள் ப்ராப்ளமா இருக்கும், அதை வந்து கேட்டும் கேட்காம ஒரு சின்ன மேட் ஊதி பெருசாக்குறதே இப்ப யாருதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து இப்படி இருப்பாங்க, சிம்பிள் ப்ராப்ளத்தை கிளாஸ் ரூம்குள்ள காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமா கன்வெர்ட் பண்ற மாதிரி இருப்பாங்க. இன்னொன்னு வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன அவ என்னமும் செஞ்சுட்டு போயிடா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க ப்ராப்ளம் அந்த யங் ஏஜ்ல, இல்லைன்னா வேற படிப்புல வாட் எவர் இட் மேபி நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. சில டைம் ஒரு டீச்சர்ஸ் அதுக்கு வரும் ஆனா அதை கண்டுக்கிடாம போவாங்க. நமக்கு என்ன, நம்ம ஏன் கைட் பண்ணணும், அவ ப்ராப்ளம் அவ பாத்துக்கிடா, நம்ம போய் எடுத்தோம்னா இது நமக்கு ரிஸ்க், நம்ம ஏகப்பட்ட ப்ராப்ளம் நமக்கு கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு ஒதுக்குற டீச்சர்ஸும் இருக்காங்க. சோ அந்த டீச்சர்ஸ் வந்து கட்டாயம் டீச்சர்ஸ் அப்படி இருக்க கூடாது. பிகாஸ் மேஜர் கோல் ஆஃப் எஜுகேஷன் இஸ் டு ஹெல்ப் தி ஸ்டூடண்ட்ஸ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் இன் நியூ சிச்சுவேஷன் அப்படிங்கறத நான் சொல்றேன். அடுத்து ப்ராப்ளம்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் आवर லைஃப்ஸ். ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன ஒத்துக்கிடணும் அப்படினா ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல ஒண்ணுதான். யாருக்குமே, அவன் பணக்காரனா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், சொத்து சொகத்தோட இருக்கலாம், வாட் எவர் எஜு
எஜுகேஷனா ஃபுல் எஜுகேட்டடா இருக்கலாம் ஆனா ப்ராப்ளம் இல்லாத மனுஷன் கடையவே கிடையாது வாட் எவர் மேபி த திங் தே ஆர் ஹேவிங் தே ஆர் ஹேவிங் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ஹேவிங் எ ப்ராப்ளம் இன் டே டு டே லைஃப் ஓகேயா சோ ப்ராப்ளம்ஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப் சார் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் இஸ் ஃபண்டமெண்டல் டு எஜுகேஷன் சோ ப்ராப்ளம் சால்விங் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் த எஜுகேஷனல் ஃபீல்டு ஒரு கல்வியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா problem solving is the important thing that should be taught by the teachers to the students teachers are guide they should guide the students okay so most of the educators are interested in improving students ability to solve problems ana nariya teachers irukanga avanga enna pandranga appadina they are very much interested in improving students ability to solve the problems okay so idukaga students ah nalla guide pandradhukaga avanga problem ah solve pandradhukaga inda teachers ku vandha inda problem solving skill vandu kattayam theva padudhu aasiriyar because ஒரு டீச்சர்ஸ் வந்து நல்லா கைட் பண்ணாத பட்சத்துல தான் ஒரு 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 ஸ்டூடண்ட்ஸோட சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஓவர் கம் பண்ண முடியல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பரீட்சையில பாஸ் ஆயிட்டானா உடனே அதை வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம பரீட்சை எழுதிடலாம்னு வர மாட்டேங்க இன்னைக்கு ஏகப்பட்ட நியூஸஸ் பார்க்கும் தே ஆர் டிவியேட்டிங் இன் டு த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூல தான் போறாங்க தப்பான ஒரு ட்ராக்ல தான் போறாங்களே தவிர அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய கரேஜ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்ல ஸோ இது யார் கையில இருக்கு அப்படின்னா when compared to that of the parents it is completely in the hands of the teachers தான் ஸோ டீச்சர்ஸ் தான் கைட் பண்ணணும் whatever it may be fail area endichu okkaralam you have to come back adha vandu kaiyila yaar kaiyila irukudha teachers kaiyila dhaan so namma as a teacher we have to bring and guide the students to solve their problems whatever the problems they are having okay and next vandu enna appadina teachers role in problem solving abingamode nee eppadi develop pannalam appdi neenga paathina first vandu oru discovery idhu vandu oru research methodology base panni irukkakoodiya oru teacher oda role so first pudumaigala kandupidikkanum appdi solittu enna pannanuma students ku nama oru encouragement and motivation கட்டாயம் டிஃபிகல்ட் பீரியட்ல அந்த ஸ்டூடண்ட்ஸ் இருந்தாலும் அவனை வந்து ஹெல்ப் பண்றது ஆசிரியராக தான் இருக்கணும் சோ வாட் எவர் த டிஃபிகல்டிஸ் அது வந்து லெசன் ரிலேட்டடா இருக்கலாம் இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா வேற ஹோம் ரிலேட்டடா இருக்கலாம் என்ன வீட்டுல உள்ள பிரச்சனையா இருக்கலாம் இல்லைன்னா ரோட்ல அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம் காலேஜுக்குள்ள ஒரு பிரச்சனையா இருக்கலாம் கிளாஸ் ரூம்குள்ள டிஃபரெண்ட் ஜெண்டர்ஸ் இருக்கிறனால மெயில் அண்ட் ஃபீமேல் ஜெண்டர் இருக்கிறனால உள்ள டிஃபிகல்டிஸா இருக்கலாம் வாட் எவர் த ப்ராப்ளம் which is given by the students to the teachers teachers neenga da enna pananum appadina students ku supportive ah irukanum and next vandu enna na eppovume avan problem related ah ulla extra information nama enna pananum appadina maanavargalukku kuduthukitte irukanum so as a teachers oda role enna na discovery new thing a discover pandrathu motivate pananum proper guidance kudukanum adutathu endha difficulty ah irundhalum seri learning la mattum kedaiyadhu whatever may be the difficulties faced by the students you teachers support them in order to overcome their problems adutathu vandu enna appadina எக்ஸ்ட்ரா சப்போர்ட் நம்ம தான் என்ன பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க and next one why problem solving skills are important for students okay students ki the problem solving skills vandu theva dana appdi neenga pathina kattayam students ki idu theva in order to develop their overcome their own problems so students need to develop the ability to apply problem solving skills when faced with issues or problems that are new to them so appa maanavargal enna pannanum appdina kattayam maanavargalukku inda prachanai theervukana thirangal vandu uruvaakapadanum idu yaarala uruvaakapadanum aasiriyaraala mattum dhaan uruvaaka mudiyum neenga appadi உருவாக்கி அது கரேஜியஸா அந்த மாணவர்களை வச்சா மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் எவர் மேபி த ப்ராப்ளம் சிம்பிள் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி அந்த மாணவர்களால ஓவர் கம் பண்ணி அவங்க வெளியே வர முடியும் சோ அப்போ கட்டாயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த டெவலப்பிங் அந்த ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து கட்டாயம் தேவைப்படுது பிகாஸ் இட் மேபி இன்சைட் த கிளாஸ் ரூமா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் தேவை and next one the development and use of problem solving skills also improves learning seriya inno nu pathina or students mathila problem solving skills uruvaikittu appadina it is helpful for learning appdi nu solranga kattralukku kuda inda problem solving skills vandu theva padudhu appdi nu solranga so development and use of problem solving skills also improves learning kattrala kuda meempaduthuda maanavargal mathila so inda rendu point nala innum neraya points irukku inda rendu points nala students ku vandu inda problem solving skills vandu romba mukkiyamaana or pangu vaikudhu appdi
வந்து நம்ம சொல்லலாம் ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா தி சிம்பிளஸ்ட் வேஸ் டு இம்ப்ரூவ் யுவர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் சோ வாட் எவர் ஸ்டூடண்ட்ஸா இருக்கலாம் டீச்சரா இருக்கலாம் மேனேஜ்மென்ட்ல இருக்கலாம் ஆர் கமிட்டி மெம்பர்ஸா இருக்கலாம் அப்புறம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல மெம்பர்ஸா இருக்கலாம் ஒரு ஐடி ஃபீல்ட்ல வொர்க் ஆகலாம் எங்க இருந்தாலும் ஓகே எப்படி வந்து உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீனா ஹேவ் எ ஹெல்தி ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் ஓகேயா முத வந்து மைண்ட வந்து எப்பவுமே நார்மலா வெச்சுக்கணும் அப்படி வந்து சொல்றாங்க ஹேவ் எ ஹெல்தி ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் ஹெல்தி மைண்டா இருக்கணும் அடுத்து கீப் எமோஷன்ஸ் அவுட் ஆஃப் இட் எப்பவுமே டென்ஸ்டா இருக்க கூடாது இந்த கீப் எமோஷன்ஸ் அவுட் ஆஃப் இட் அப்படிதான் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஓகேயா உங்களோட எமோஷன்ஸ் கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட இருக்கணும் கட்டாயம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் அது என்ன பிரச்சனைனே தெரியாம நான் அப்பதே சொன்னேன் பயங்கரமா வார்த்தையை விட்டுட்டு சண்டை போடுறது அப்ப அந்த வார்த்தையை விட்டு சண்டை போடுறதுனாலயே நாளைக்கு அது ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸா கிரியேட் ஆகும் சோ திங்க் பண்ணி பேசணும் சோ உன்னோட எமோஷன்ஸும் உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும் எதிர்த்தாப்புல இருக்கவங்களுடைய எமோஷன்ஸையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும் அதுதான் செகண்ட் திங் keep emotions out of it and next know when to speak up and when to keep a problem to yourself or problem ta patti pesum bolude eppo andha edathila pesanumgradhu unak therinjirukanum eppo vaaya moodiittu irukanumgradhum therinjikanum ella edathilum enak andha problem ku solution theriyum problem ku solution theriyenu theriyum theriyum solittu vaaya thorandhu nama enna panna koodadhu pesa koodadhu thavalai than vaayal kedum appingiradha indha point when to keep a problem to yourself vaaya andha chala problems veliya solla koodaduna adha namakkuleye dhaan vechikidanum endha problem ta veliya சொல்லி சால்வ் பண்ண முடியுமோ அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் நாம வந்து பண்ணனும் ஓகேயா இத முத மூணு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹெல்தி மைண்டா மைண்ட பீஸ்புல்லா வச்சுக்கணும் எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணனும் அடுத்து வந்து என்ன அப்படினா when to speak அப்படிங்கிறது தெரியணும் அப்புறம் when to keep quiet அப்படிங்கிறது தெரியணும் அடுத்து வந்து நம்ம எப்பவும் பார்த்ததா define the problem clearly நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் identify the causes ஓகேயா அந்த causes வந்து identify பண்ணனும் அந்த ப்ராப்ளம் உருவானது எதனால அப்படிங்கறத causes identify பண்ணனும் அந்த root cause நம்ம என்ன பண்ணனும் கம்ப்ளீட்டா இது பண்ணிரணும் அடுத்து gather as many facts as possible என்ன ஐடியாஸ் அத ஓவர் கம் பண்ணமோ அந்த கேதர் பண்ணி வெச்சுக்கணும் அடுத்து பிரைன் ஸ்டார்மிங் சொல்யூஷன் ஐடியாஸ் எழுதி வைக்கணும் மேக் எ டிசிஷன் as soon as possible ஐடியாஸ் எழுதிட்டியா எந்த ஐடியா இம்ப்ளிமென்ட் பண்ண போறியோ உடனே அன்னைக்கே நீ என்ன பண்ணணும் பாசிபிள் சொல்யூஷன் கொடுக்கிறதுக்கு நீ உடனே ஐடியாஸ் இம்ப்ளிமென்ட் பண்ற அதுக்கு அப்புறம் செட் ஸ்டாண்டர்ட்ஸ் டு மெஷர் progress and our deadlines for completion the solution சோ நீ இம்ப்ளிமென்ட் பண்ண பிறகு நாள் கடத்திட்டே இருக்க கூடாது டைம் செட் பண்ணி வெச்சிட்டு அதுக்குள்ள ஓவர் கம் ஆகல அப்படினா அடுத்த ப்ராப்ளம நீ அடுத்த பிளான நீ கொண்டு வரணும் தட் இஸ் they take actions that are focused on a solution அடுத்து அந்த solution-அ கண்டுபிடிச்சிட்டனா அதுக்குள்ள actions-அ எடுக்க ஆரம்பிக்கணும் if you can't last point if you can't find a solution go back and define what the problem is so last வந்து உனக்கு solution கிடைக்கல அப்படினா என்ன சொல்லிருக்கான் if you can't find the solution go back and define what the problem is திரும்பி போய்ட்டு again அடுத்து இம்ப்ளிமென்ட் பண்ணனும் அப்படினு சொல்றேன் so இதுதான் the simplest ways to improve your problem solving skills அப்படினு வந்து சொல்றாங்க okay so அடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா when solving problems this is a quote anthony அப்படிங்கறவர் கொடுத்த ஒரு quote அப்படினு வந்து சொல்லலாம் when solving problems dig at the roots instead of just hacking at the leaves இது வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை வந்து எது கூட கம்பேர் பண்ணிருக்கோம் அப்படினா ஒரு ஒரு பிளான்ட் கூட ஒரு தாவரத்து கூட கம்பேர் பண்ணிருக்கோம் சரியா இப்போ வந்து என்ன அப்படினா when solving problems ஒரு ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ணனும் அப்படி நினைச்சினா என்ன பண்ணணும் இப்ப அந்த பிளான்ட் வந்து உனக்கு வேண்டாம் அப்படினா நீ என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த பிளான்ட்டை வேரோட புடிங்கி தூக்கி எறியிறது தான் நல்லது அதை விட்டுட்டு அந்த பிளான்ட் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு மேலே நுனிய உள்ள லீவ்ஸ மட்டும் நீ கில் பண்ணிக்கிட்டே இருந்தினா ஆட்டோமேட்டிக்கா அந்த லீவ்ஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படினா அது வந்து ரீஜெனரேட் ஆயிட்டே தான் இருக்கும் நான் அடுத்த நாள் தளிர் வரும் அடுத்த லீஃபா கிரியேட் ஆகும் அப்ப அந்த பிளான்ட் தேவையில்லைனா நீ என்ன பண்ணுவ அந்த பிளான்ட்டை வேரோட புடிங்கி குப்பையில போடுவ அதுதான் கரெக்ட்டான ப்ராப்பர் சொல்யூஷன் அதே மாதிரி தான் என்ன சொல்றாங்கனா when solving problems ஒரு ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ண நினைச்சே அப்படினா இன்னைக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனா போகுது போதும் பா இதையாவது ஒண்ணு செஞ்சு சால்வ் பண்ணிரோம் நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனையை நாளைக்கு பார்க்கலாம் அப்படி நம்ம பேசுவோம் பாத்தீங்களா அப்படி இருக்கவே கூடாது அந்த ப்ராப்ளம் ஏன் வருது எதுக்கு வருதுங்கறத அந்த ரூட் காஸை எடுத்து அதுக்கு தான் அந்த 5 why டூல்ஸ் அந்த ரூட் காஸை எடுத்து அந்த ஆணி வேற நீ புடிங்கி போட்டாதான் திரும்பி திரும்பி அடுத்த நாள் அந்த சேம் ப்ராப்ளம் வந்து ரிப்பீட் ஆகாம இருக்கும் அந்த லீவ்ஸ் மட்டும் நீ புடிங்கி எரிஞ்ச அந்த பிளான்ட் வளர தான் செய்யும் அதே மாதிரி தான் ப்ராப்ளம் நுனியா உள்ள ப்ராப்ளத்தை அன்னைக்கு உள்ளதை நீ சால்வ் பண்ணிட்டு போனா சேம் ப்ராப்ளம் will be repeated in your daily life அப்படி பண்ணவே கூடாது சோ ரூட் காஸஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் வந்து எடுத்து தூக்கி எரிஞ்சிட்டனா அந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகாது சோ when solving problems dig at the roots instead of just hacking at the leaves okay ரூட்ட புடிங்கி ஏறி
லீவ்ஸ் எரியறதுக்கு பதிலாக அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, சோ ஹூ இஸ் அ குட் ப்ராப்ளம் சால்வர்? சோ தி செஷன் இஸ் கோயிங் டு ஃபினிஷ். சோ ஹூ இஸ் அ குட் ப்ராப்ளம் சால்வர் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, குட் ப்ராப்ளம் சால்வர்ஸ் ஆர் குட் திங்கர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரியா, நல்ல ஒரு குட் திங்கர்ஸா இருப்பாங்க, கிரியேட்டிவ் திங்கரா இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, தே ஹவ் லெஸ் டிராமா அண்ட் ப்ராப்ளம் டு பிகின் வித் அண்ட் டோன்ட் கெட் ஓவர்லி எமோஷனல் வென் ஃபேஸ் வித் அ ப்ராப்ளம். இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, குட் திங்கர்ஸா இருப்பாங்க. இன்னொன்னு, மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லா வச்சிருப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுனா மத்தவங்களை மாதிரி டிராமா எல்லாம் போட மாட்டாங்க. அதாவது அச்சோ எனக்கு வந்துட்டு உளறிக்கிட்டே இருக்கும் தெரியுமா, இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ். நானே கூட அப்படிதான் இருப்பேன், டென்ஸ்டாவே இருக்கும். ஐயோ என்ன செய்யறோம், என்ன செய்யறோம், என்ன செய்யறோம் அப்படியே தான் கேட்டுக்கிட்டு இருப்போமே தவிர, நம்ம அந்த ப்ராப்ளத்துக்குள்ள சொல்யூஷனுக்குள்ள போகவே மாட்டோம். ஆனா அந்த மாதிரி எமோஷனல் சிச்சுவேஷன்ஸ் இருக்கவே கூடாது. தே ஹேவ் லெஸ் டிராமா அண்ட் ப்ராப்ளம்ஸ் டு பிகின் வித் அண்ட் டோன்ட் கெட் ஓவர்லி எமோஷனல். எமோஷனல் இருக்க கூடாது when faced with a problem. So அப்ப குட் ப்ராப்ளம் சால்வர் எப்படி இருப்பாங்கன்னா, டிராமா போட மாட்டாங்க, அந்த ப்ராப்ளத்தை கூலா ஃபேஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் தே நோ, பிரெயின் ஸ்டார்மிங் மூலமா பிளான் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணுவாங்க. சோ கூலா இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, they usually see problem as challenges and life experiences and try to stand above them. எப்பவுமே என்ன நினைப்பாங்கன்னா, அந்த ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அவங்க லைஃப்ல வரக்கூடிய ஒரு சேலஞ்சா நினைப்பாங்க. ஏன் லைஃப்ல வரக்கூடிய சேலஞ்ச், அதை நான் தான் ஓவர் கம் பண்ணணும். இது என் லைஃப்ல வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸ், டெய்லி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். நேத்து ஒரு ப்ராப்ளம், இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம், இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி எரிஞ்சு அதை மிதிச்சு அது மேல எந்திரிச்சு நிக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க தான் வந்து என்னன்னா, குட் ப்ராப்ளம் சால்வர். சோ ஹெல்தி மைண்ட வச்சிருப்பாங்க, குட் திங்கர்ஸா இருப்பாங்க, நிறைய டிராமா போட்டு எமோஷனலா கிரியேட் பண்ண மாட்டாங்க, கூலா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்துட்டு அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல திஸ் இஸ் ஒன் ஆஃப் தம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஏறி நிப்பாங்க. இவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ் அ குட் ப்ராப்ளம் சால்வர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஓகே, and next வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, most of the problems in life are because of two reasons. okay, உங்க லைஃப்ல வரக்கூடிய ப்ராப்ளம்க்கு ரெண்டே ரீசன் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு என்னன்னா, we act without thinking. ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுனா அதை யோசிக்கிறதே கிடையாது, சடனா ஆக்ட் பண்றது without thinking. சடனா என்ன பண்ணலாம், அதை கத்தணும், பேசணும், அவங்களை திட்டணும் அப்படிங்கிற மாதிரி we act without thinking whatever we do. அது வந்து என்னன்னா, சிம்பிள் ப்ராப்ளத்தை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமா கிரியேட் பண்ணுது. இது ஒரு ஆஃப் த ரீசன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, we keep thinking without acting. இப்ப என்னன்னா, ப்ராப்ளம் வந்துட்டு அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் திங்க் பண்றதே கிடையாது. அதாவது சொல்யூஷன் திங்க் பண்ணுவோம், ஆனா அதை டிசிஷன் மேக்கிங் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றதே கிடையாது. விதவுட் ஆக்டிங் அப்படியே மந்தமா உட்காந்துகிட்டே இருக்குது. அப்பவும் உன் ப்ராப்ளம் என்ன ஆகாது, சால்வ் ஆகவே ஆகாது. சின்ன ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமா தான் ஆகும். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, most of the problems in life are because of two reasons. ஒண்ணு வந்து, we act without thinking. without thinking நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு டபக்குன்னு உள்ள உழுந்து ஃபெயில் தான் ஆகும். அது ஒண்ணு. ரெண்டாவது, we keep thinking without acting. திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மந்தமா, எனக்கு இது வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு திங்க் பண்ணுவோமே தவிர அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணுங்கிறது ஆக்ட் பண்றது. இந்த சொல்யூஷன் தெரியும், அதை செஞ்சோம் நம்ம ஓவர் கம் பண்ணலாம்னு தெரியும், ஆனா ஆக்டிங்கே பண்ண மாட்டோம். இதுதான் ரெண்டு ரீசன் நம்ம லைஃப்ல டெய்லி டெய்லி நம்ம ப்ராப்ளம ஃபேஸ் பண்ணக்கூடியதுக்கான உள்ள ரீசன். ஓகே, அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரன்னிங் அவே ஃப்ரம் எனி ப்ராப்ளம் ஒன்லி இன்க்ரீசஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சொல்யூஷன். ஓகேயா, எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நான் ஓடுறேன், ஓடி ஒளியிறேன் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வே ஆகாது. அன்னைக்கு நீ ஓடி ஒளியலாம், ஆனா அதோட சொல்யூஷன், அதுக்கு உள்ள தீர்வை தவிர்த்துக்கிட்டு, தீர்வு ஒரு இடத்துல இருக்கு, அந்த தீர்வை விட்டு ஓடுறேன்னு அர்த்தமே தவிர உன் ப்ராப்ளத்தை விட்டு நீ ஓடல. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரன்னிங் அவே ஃப்ரம் எனி ப்ராப்ளம் ஒன்லி இன்க்ரீசஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சொல்யூஷன். சொல்யூஷனுங்கிறது உன் ப்ராப்ளத்துக்கு உனக்கு தீர்வு தெரியும், ஆனா அந்த தீர்வை நீ காண மாட்டீங்க. அதை விட்டு தனியா ஓடுற அப்படின்னா அந்த தீர்வை விட்டுட்டு நீ ஓடுறே தவிர உன் ப்ராப்ளத்தை விட்டுட்டு ஓடல. அந்த சிம்பிள் ப்ராப்ளம் இன்னும் மேல 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 காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமா தான் ஆகும். சோ த ஈஸியஸ்ட் வே டு எஸ்கேப் ஃப்ரம் த ப்ராப்ளம் இஸ் சால்வ் இட். தயவு செய்து பிளான் பண்ணி என்ன பண்ணணும், the easiest ways to escape from the problem. உன்னோட ப்ராப்ளத்துல இருந்து நீ ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் பிளான் பண்ணி அந்த ப்ராசஸ் பிரகாரம் நம்ம ஐடியாஸ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம ப்ராப்ளத்துல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். இதுக்கு நிறைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், நான் இப்ப சொன்னேன், அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவிட்டி திங்கிங் ஸ்கில், டீம் ஒர்க் ஸ்கில், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நிறைய ஸ்கில்ஸ் தேவைப்படுது. இந்த ஸ்கில்ஸ் நம்ம தான் பொறுமையா உட்காந்து என்ன பண்ணிக்கணும், சொன்ன ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் develop பண்ணிக்கணும். So whoever it may be, you may work in an institution or you may work in a organization or you may be a member of a management or you may be a teacher or you may be a student. So just don't run away from any problem because it increases only the distance from the solution. Just solve the problem, just follow all the ways what I said today and be free from
free from problematic life. Okay, thank you. Thank you, Ananda. Excellent, Rufina ma'am. Time management skill also more importance. Now the time is going to end 4. So, is there any queries or suggestion? Welcome from the participants. Any feedbacks to the resource persons topic? Anybody want to share? Nice, Rufina ma'am. Romba nalla panninga. Thank you, Danu. Anu, thank you, Danu. Presentation super ah irundhuchu. Thank you so much Anu. Thank you. Romba nalla irundhuchu ungalukku. Okay, thank you ma'am. Thank you ma. Any other questions? Participants? No ma'am, super ah irundhuchu. Nalla purinjuchu. Thank you Viva. Thank you Rani. சூப்பர் சொன்னீங்க எக்ஸ்பிளேஷன் in terms of the problem solving skills. Okay sir, thank you. One thing you can do madam, you have to interact with our students, because okay, this is related to the employability skill, you know, employability. Okay so sir. And what I want to say is, and students are in mob conditions, and at beginning or in between or at the end of the session, and you have to motivate our students to ask rice questions, so many questions, rice. Okay, motivate then. Okay, only sir. The students will ask the questions. So okay, the question is nothing but a simple clarification, that's all, you know. Okay, simple sir. Clarification. So okay, the excellent explanation will explain so many. It will give so many solutions. Okay, sir. The explanation, even the explanation itself, will give so many solutions. Okay, so sir. That you have to motivate or accelerate our students to raise the question slowly and okay. interact with them, because this is the platform. It's a family platform, you know. Okay sir. Family platform, and inside the classroom what we are talking with our students, likewise okay, we can talk with them. Okay so, sir. So fantastic classroom, and I know well about your explanation even inside the classroom, likewise you are explaining in online class, that's all. Right. Okay sir. And my humble suggestion is, and interaction. Okay. Interaction is very much essential, because I have so many questions, and okay, and the questions give you so many solutions. Okay sir. Okay. See? Sir, so that I am asking the coordinator should encourage. Okay sir. Coordinator also encourage our students to actively participate in this program. So okay, for the last 2 days we have completed the sessions very excellent way, except
tomorrow morning because of some network away, we couldn't properly manage the, even though some faculties of our college have managed the encouraged the students. I really appreciate the faculty members for their involvement in the, and dedication in this regard. In this situation, I have to thank the coordinator for this for her effort for making the conducive climate. I repeatedly told to the coordinator. The registered candidate is 70. Total students registered is 70, but only 37 or 40, within 40 the students are coming and attending the online course. Why? It is because, and we have to think about it, and we have to analyze, and we have to give the fruitful solution for this. This is bring to the notice of coordinator, and please you keep in mind question, ma'am. Okay. Suggestion, ma'am. My all the faculty members, and my idea is what I already discussed with the coordinator, and after completing this 1 week program, and we can go for the next session, or otherwise we can allow the outer participants, that means other than our students. So if we conduct such a kind of program, sure it will speak about you, speak about us, and excellent and fantastic resource persons we are having, and I think it will reach there is no other go. Anala, I really appreciate all the resource persons for இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா என்னுடைய குறையாவே நினைக்கல நானு. இன்னும் நம்ம ஃபேக்குல்டி சீனியர் ஃபேக்குல்டிஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களையும் உள்ள கொண்டு வர்றதுக்கு கோஆர்டினேட்டர் வந்து has to take steps. Now already I have spoken with Dr. Dhanavathi. Dhanavathi, even Rasul sir கொண்டு வரலாம், சசிகலா மேடத்து உள்ள கொண்டு வரலாம், அவங்க பிரேமா மேடத்து உள்ள கொண்டு வரலாம், எல்லாம் கொண்டு வரலாம். நான் உங்ககிட்ட கேட்டேன் சார், சசிகலா மேடம் பிரேமா மேடம் கிட்ட கேட்டேன், ராஜலி சார் கிட்ட கேட்டேன், they have no response to me sir. அவங்க no problem. அவங்களுக்கு இந்த நெட் ப்ராப்ளம் அப்படிங்கறதுனால அந்த அவங்களுக்கு அந்த ஹவ் டு ஹேண்டில் தி ஜூம் கிளாஸஸ் அப்படிங்கற அந்த அந்த இது இருக்கலாம், ஃபோபியா இருந்திருக்கலாம். நவ் தே ஆர் ஓகே ஐ திங்க். சோ அகைன் யூ கேன் கீப் இன் டச் வித் தெம் அண்ட் ஆஸ்க் தெம் to why don't you take classes or handle the classes, and if they are willing we can include them, and we have to share the expedition of the senior faculties also. This is also very important, and in addition to this you please give one session for me also, so if time permits in this certificate course. That's all very good, Rufina madam. Okay, sir. Fantastic. Thank you, sir. I really and wholeheartedly thank credits goes to the Dr. Dhanavathi. He has been taking much efforts in his family situation, in his tight schedule with other situations. She has been taking much efforts in arranging such kind of. One more thing I would like to say, and we are going to organize the national level seminar in collaboration with the St. Ignatius College of Education very soon. I think 25th or 26th we are going to organize.
so that in this regard also discredit also avanga danavadi thacharum idu maadhiri nariya programs alla vandu avanga vandu step eduthu ungalaude full support la is going on god is always with us as well as danavadi so thank danavadi thank you danavadi thank you very much sir thank you rufina madam thanks to all thank you ma one one adhaadu one one dana sir solradhu correct da interaction na konja activities vandu students a pesa vekkano nanachen adhaadu enna problem unga week la face panna sila problems enna irukku neenga eppadi plan panni pandringala appadina konja nare students pesuvaanga ana konja enna bayam aayiduna net problem takkuna edhaadu cut aayi edhaadu aayira koodadhe nu oru bayam time zoom la konjam idha irukume telling you that this is okay, the family plan. yes sir thank you sir even it may be a yes, mistake sir. We will not scold you no yes sir we will appreciate you